ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கியாஸ் ஜேனி இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரீன் டீ க்ரீன் டீ பற்றி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியுங்க ஆனால் இருந்தாலும் நான் அதை இப்போ எதுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா க்ரீன் டீயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை எப்போ எடுத்துக்கலாம் க்ரீன் டீயை தொடர்ந்து எடுத்து வரலாமா க்ரீன் டீ குடித்தா உடல் எடையை குறையுமா அதை பற்றி தாங்க இப்போ நான் சொல்லப் போகிறேன் நீங்கள் இப்போதான் கியாஸ் தனியாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ ஹலோ கைஸ் எப்படியாவச்சும் உடல் எடைய குறைக்க வேண்டும் என்பதே நம்ம எல்லோருக்கும் ரொம்பவே ஆசை நம்ம அதுக்காக நிறைய முயற்சியை எடுப்போம் ஆனால் அதை பண்ணுறதுக்கு நம்ம தயங்குறதே இல்லைங்க நிறைய நம்ம டயட் எடுத்துருப்போம் கீட்டோ டயட் எடுத்திருப்போம் செவன் டேஸ் ஜிஎம் டயட் எடுத்திருப்போம் எந்த டயட்டமே நம்ம எடுக்கிறதுல தயங்குறதே கிடையாது அந்த எடுத்துக்கிற முயற்சியில் ஒன்று தாங்க இந்த க்ரீன் டீ டயட்டும் நம்ம இந்த க்ரீன் டீ டயட்டை எடுக்கிறதுனால உடல் இடை குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையும் ஆனால் அதை எடுத்துக்கிற விதம் ஒன்று இருக்குங்க அந்த முறையில் நம்ம கிரீன் டீயை சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படி இந்த கிரீன் டீயில் என்ன தான் இருக்குது இந்த க்ரீன் டீ எப்படிங்க உடல் எடையை குறைக்கும் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன் இந்த க்ரீன் டீல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறுமனே தேநீர் குடிக்கும்போது அதில் நிறைய கஃபைன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் க்ரீன் டீல கஃபைனின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம கிரீன் டீயை தொடர்ந்து எடுத்து வரும்போது நம்ம பாடியில் ரத்தத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அளவு அதிகமாகும் இது நம்ம உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரித்து எடை இழைப்புக்கு உதவுகிறது இப்போ நம்ம ஒரு கப் கிரீன் டீ நம்ம உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு பார்ப்போம் கிரீன் டீயை நம்ம தொடர்ந்து எடுத்து வரும்போது நம்மளுடைய மூளை ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி கிரீன் டீயை எடுத்து வந்தால் இது கொழுப்பை ரொம்பவே நன்றாக குறைக்கக்கூடிய இந்த சக்தி இந்த க்ரீன் டீக்கு ரொம்பவே இருக்குது நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைத்தா ஒரு நாளைக்கு ஒரு கப் க்ரீன் டீ என டயட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் பிறகு மதியம் மற்றும் மாலை நேரங்களில் இல்லை ஈவினிங் அந்த மூணு டைமும் நம்ம எடுத்து வரலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேரம் க்ரீன் டீ டயட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்னா பிறகு நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் அதாவது நாளுக்கு நாள் அதை அதிகரிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ண இப்போ நம்ம இந்த க்ரீன் டீயை எப்போ குடிக்கலாம் எப்போ குடிக்கக்கூடாது அப்படின்றதையும் நான் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக க்ரீன் டீயை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது நம்மளில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா க்ரீன் டீயை வெறும் வயிற்றில் சாப்பிட்றதான் அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது நம்ம கிரீன் டீயை வெறும் வெயிட்டில் சாப்பிடும்போது நமக்கு குமட்டல் வாந்தி அப்புறம் தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பல்வேறு விதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் க்ரீன் டீயை எப்போவுமே வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது இது ஒரு சின்ன டிப்பாக நம்ம இதை எடுத்துக்கணும் ஸோ அப்போ வேறு எந்த டைமில் நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா காலையில் நீங்கள் இப்போது எயிட் ஓ கிளாக் நீங்கள் அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா நைன் ஓ கிளாக் மாதிரி அதாவது சாப்பிட்டு முடித்ததற்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த க்ரீன் டீ டயட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மத்தியானமும் இப்போ நீங்கள் ஒரு மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கு இந்த க்ரீன் டீயை நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி நைட்டும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒன் ஹவருக்கு அப்புறமா இந்த க்ரீன் டீ வந்து டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த க்ரீன் டீ வந்து டயட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக நமக்கு பழகிடும் ஏன்னா க்ரீன் டீல வந்து நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருப்பதனால வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம வந்து இந்த ஒன் வீக் வந்து நம்ம க்ரீன் டீ டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்திற்கு இந்த கிரீன் டீ டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா க்ரீன் டீயை நம்ம தொடர்ந்து எடுத்து வந்தால் ரொம் நம்ம பா உடலுக்கு ரொம்பவும் நல்லது கிடையாது எந்த ஒரு பொருளுமே அளவாக சாப்பிட்டாதாங்க நமக்கு நல்லது அளவுக்கு மீறினா கூட நஞ்சுதாங்க அதே மாதிரி தான் இந்த க்ரீன் டீயும் நம்ம அளவோடு சாப்பிட்டு வந்தால் நம்ம உடல் எடை குறைகிறது நமக்கு நல்லாவே நமக்கு தெரியும் இப்போ எந்த விதமான கிரீன் டீ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் டீயில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது நான் இன்றைக்கி டெட்லியில் க்ரீன் டீ எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நான் ஏன் இந்த க்ரீன் டீ ஃப்ளேவரை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து லெமன் அண்ட் ஹனி வந்து இதோட பேஸில் இருக்குங்க அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து நான் வேறு ஒரு ஃப்ளேவர் எடுத்துக்கும் போது எனக்கு அதோடய டேஸ்ட் வந்து பிடிக்கல இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்து ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ க்ரீன் டீயோட ப்ரிப்பரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க உங்களுக்கு தேவையான அளவு அதாவது ஒரு டம்ளர் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்து உங்களுக்குன்னு தனியாக பாத்திரத்தில் நீங்கள் அதை கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நன்றாக கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து ஷேஷே வாங்கினது அப்படின்றனால எனக்கு வந்து இதில் ஒரு டீ பேக் எடுத்து போட்டால் போதும் அதனால தண்ணி கொதிக்க வச்ச உடனே நான் எடுத்து போட்டுருவேன் மற்ற மாதிரி கடைகளில் இது வந்து பேக்கெட் அதாவது லூஸ்லேயும் இது வந்து கிடைக்கும் அப்படி இருக்கங்க நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் க்ரீன் டீயை கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட கசப்பு தன்மை நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க க்ரீன் டீ அப்படின்னு நினச்சிக்கிட்டால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ரொம்ப கேவலமான டேஸ்ட்டில் தான் இந்த க்ரீன் டீ இருக்கும் நான் எடுத்துக்கிற இந்த டெட்லியோட க்ரீன் டீ பேக் இப்படி தாங்க இருக்கும் நான் இதில் தான் ஒரு பேக்கெட் எடுத்து அதில் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் எடுத்து கொஞ்சம் நேரம் அதில் டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எனக்கு க்ரீன் டீ வந்து ரெடி ஆகிடும் ஸோ மற்ற மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது தன்மை இறங்கிடும் இப்போது நம்ம கிரீன் டீ ரெடி ஆயிட்டங்க இப்படி தாங்க இருக்கும் இந்த க்ரீன் டீயோட கலரு ஸோ இதை வந்து ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா குடிச்சு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க இதையும் நீங்களும் ஒன் வீக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கியாஸ் ஜேர்னி இந்த வீடியோ உங்களுக்கு ர ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்